Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம கொசுவை வந்து துரத்தலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். கொசுவை துரத்துறதுக்கு இதை விட ஈஸியான மெத்தட் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மெத்தட் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் அது தெரியும். அதே போல் அந்த குட் நைட்டு ஆல் அவுட் எல்லாமே வேஸ்ட்டு தான். அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து கொசு இருக்க தான் செய்யுது. நம்ம இந்த மெத்தடு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இயற்கையான முறையிலேயே அந்த கொசுகள் செத்துரும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்ட கொசுவால் கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து நல்லா யூஸ் ஆகும். ஸோ இயற்கை முறையில் எப்படி நம்ம வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஆல் அவுட்டு அப்புறம் குட் நைட்டு எதுவும் நைட்டு ஃபுல்லாக போட்டாலுமே கொசு வந்து கடிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து வரக்கூடிய கெமிக்கல் வந்து சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும். ஈவினிங் டைமில் இல்லைனா நைட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் வந்து கொசு வந்து கொத்து கொத்தாக செத்து மடியும். நம்ம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை கொசு கடிச்சதுன்னா இந்த முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் தூங்க முடியாமல் கூட போயிடலாம். அந்த அளவுக்கு இந்த கொசுவோட தொல்லை வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டு பொருளை வச்சு இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சாம்பிராணி வந்து கொஞ்சம் எரிய வச்சு அதில் வந்து புகை வரும்போது நம்ம வந்து அணைச்சி இந்த மாதிரி ஒரு கப்போ இல்லைனா ஒரு டம்ளருக்குள்ளேயோ வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேப்ப இலைகளை பறித்து அதில் வந்து நம்ம போட்டுட்டு உள்ளே ரொம்ப அழுத்த வேண்டாம், மேலோட்டமாக போட்டால் போதும். இப்போ இந்த வேப்ப இலையிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உள்ளே இருக்கிற சாம்பிராணியிலேருந்து வரக்கூடிய புகையும் இந்த வேப்பிலையும் கலந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கொசுக்களுக்கு வந்து இந்த ஸ்மெல் பிடிக்காது. நம்ம இதை படுக்க போகிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் வச்சா அது இந்த இதில் வரக்கூடிய புகை வந்து ரூம் ஃபுல்லாக பரவும். இல்லை வீடு ஃபுல்லாக கூட வரலாம். அப்படி வரும்போது கொசு எங்கே இருந்தாலும் ஒரு கொசு கூட இல்லாமல் எல்லா கொசுவும் வந்து இந்த ஸ்மெல்க்கு வந்து செத்து போயிடும். 5 நிமிஷத்தில் எந்த கொசு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செத்து போயிடும். நம்ம நிம்மதியாக தூங்கலாம். நம்ம இதை நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து படுக்கிற இடத்துல வந்து நம்ம இதை செஞ்சோம் அப்படின்னா இதிலிருந்து வரக்கூடிய புகை வந்து ஒரு கொசு கூட நம்மளை கடிக்க விடாமல் பார்த்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100% ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.